டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டுக்கான அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஒரு டெண்டர் ஒன்று வந்திருந்தது. ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நிறைய நண்பர்கள் வந்து டெட்டு அடுத்து வரப்போகிறதாகவும் அது வந்து ஆஃப்லைனில் நடக்க போகிறதாகவும் ஒரு விஷயம் வந்தது. ஸோ இதை பற்றிய ஒரு சின்ன ஆராய்ச்சி தான். டெட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து கண்டக்ட் பண்ணி போன வருடம் முடிந்தது. இதற்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா 2 வருடங்களாக நடைபெறவில்லை. அதுக்கப்புறம் வந்து டெட்டு நடைபெற்றது. 1 வருடம் கூட இன்னும் வந்து டெட்டு வந்து முடியலை. பேப்பர் 1 பேப்பர் 2 பண்ணியாச்சு. அதேமாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டும் வந்து டெட்டு பாஸ் அதாவது கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட்டும் வச்சாங்க. அதில் வந்து இன்னும் பேப்பர் 2க்கான ரிசல்ட்டுக்கு இன்னும் வந்து போடலை. எல்லா லிஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. பேப்பர் 1 வந்து இன்னும் வந்து முடியலை. ஸோ இந்த நிலையில் வந்து டெட்டு வருடம் வருடம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதா ஒரு பேப்பரில் நியூஸ் வந்துச்சு. இதனுடைய அடிப்படையில் எல்லா நண்பர்களும் இந்த டெட்டு வந்து அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்குடைய சீனியாரிட்டி லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காலேஜ் டிஆர்பி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா செட் எக்ஸாம் வந்து இன்னும் வந்து போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு. அதற்கான தேதி அறிவிப்பான எதுவுமே இல்லை. ஸோ அது முடியாமல் இது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து டெட்டு இன்னும் 1 வருடம் கூட ஆகலை அந்த போட்டு கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்லாம் போட்டுட்டு. ஸோ அதற்கான அறிவிப்பாணையும் வந்து வருவதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, பிஜிடிஆர்பி 2 வருடங்கள் ஆக போகின்றது. கிட்டத்தட்ட வந்து இந்த அக்டோபர் வந்துச்சுன்னா 2 வருடம் முடிவடையுது. போஸ்டிங் போட்டேன், அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து 2021 வந்தது, 2022 கடைசியில் போட்டாங்க. அக்டோபர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய அக்டோபரோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 2 வருடம் கம்ப்ளீட் பண்ணுறக்கூடிய நிலமையில் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தோன்னா எது முதல்ல வரும் அப்படின்னு நம்மளோட ஒரு யூகிச்சோம்னா கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பி தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டெட்டு வந்து கண்டக்ட் பண்ணத்தான் போகிறாங்க, அது இல்லைன்னு இல்லை. அதேமாதிரி காலேஜ் டிஆர்பியும் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது பிஜிடிஆர்பி வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா டெட்டுக்கு அந்த ஒயமாருக்கு டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு நாம் சொல்ல முடியாது. ஸோ எதையுமே ஒரு நிச்சயமற்ற தன்மை தான் இருக்குது. எப்போது எந்த அறிவிப்பானை வெளியாகும் அப்படின்னு தெரியல. ஆனால் சீனியாரிட்டியில் இருக்கிறது நம்மளுடைய அசம்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பி தான் இருக்குது. டெட்டு கண்டக்ட் பண்ணி நம்ம 1 வருடம் ஆகலை. அதேமாதிரி காலேஜ் டிஆர்பி வருவதற்கான வாய்ப்பு மிக கம்மி. ஏன்னா செட் எக்ஸாம் இன்னும் கண்டக்ட் பண்ணலை, அது பண்ணதுக்கப்புறம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட அதற்கும் வந்து வாய்ப்பு கம்மி. அப்போது பிஜிடிஆர்பி தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்கள் தயாராக இருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இந்த எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸு கொடுத்துடுங்க. நம்முடைய சேனல் சார்பாக கண்டக்ட் பண்ணக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸில் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போதும் தயாராக இருக்குது. ஸோ அதுக்கு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக சேரணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்துக்கங்க. காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச் 7000 ரூபீஸ், இங்கிலீஷ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்சும் ஒரு 7000 ரூபீஸ் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ வாய்ப்புகளை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இன்னும் கூடிய விரைவில் குறுகிய காலத்திலேயே நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தகவலை சொல்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.